ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஜு குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையே அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி மசாலாவை யூஸ் பண்ணி பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சமைச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதுக்கப்புறம் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கியதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கியதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக பட்டையும் கிராம்பு ஏலக்காய் அந்த மூணும் கலந்த பொடி வந்து நான் இதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு இது தேவைன்னா போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் பொடியை கட் பண்ண தக்காளி, நான் ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கியதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா 1 கைப்பிடி அளவு எடுத்து போட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்குதுங்க. நீங்கள் கொத்தமல்லியும் புதினாவும் அரைச்சி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு அரைச்சி போடல, அப்படியே முழுசாகவே நான் போட்டுக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேங்க. அதுக்கு அளவாக நான் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு நம்மளுடைய ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி மசாலாவை 1-2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பேக்கெட்டில் போட்டிருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் வதக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. நல்லா நீங்கள் இது மாதிரி சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிச்சுக்கோம். இதில் கொஞ்சமாக நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வதங்கியதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 10 நிமிஷம் வதங்கியதுக்கப்புறம் நான் ஜீரக சம்பா அரிசி 1 டம்ளர் எடுத்துருக்கேங்க. அதை கழுவிட்டு இதில் சேர்த்தியாச்சு. சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு கலரு கலரி விட்டுடலாம். இப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன்.
தண்ணி ஊத்திட்டு உப்பு இதுக்கு அளவா சேர்த்துக்கலாங்க. தர தர தான் இருக்கும் அவ்வளவுதாங்க. இப்ப இத நம்ம மூடி ரெண்டு சவுண்ட் விட்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி மசாலா போட்ட பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. கலரே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றேன். கலர் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. வேற எந்த கலருமே நான் இதில் ஆட் பண்ணல, அந்த மசால் தான். அந்த மசாலாவே ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். பாருங்க நல்லா இருக்கு. இப்ப டேஸ்ட் எப்படி இருக்குதுங்கிறத நான் உனக்கு உங்களுக்கு சொல்றேன். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த திண்டுக்கல் பிரியாணி மசாலா, ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி மசாலா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.